தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய விசாலை கிராமத்துல நடக்க போகுது. அதற்காக பந்தத்தால் பகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் ஆனந்த் தலைமையில தற்போது நடைபெற்று வர காட்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். தமிழகம் முழுவதும் இருந்து இந்த நேரம் வரைக்கும் சுமார் 600 வாகனங்கள்ல சுமார் 3000 மேற்பட்ட தொண்டர்கள் இந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க. இவங்களோட கோஷம் தமிழக வெற்றி கழக முதல்வர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்கிட்ட கோஷத்தோடு இந்த பந்தக்கால் நடுவுதான் தற்போது தொடங்கி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காலை 3:30 மாநாடு நடைபெறும் இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலர் ஆனந்த் வந்து சேர்ந்தார். இங்க இருக்கக்கூடிய விசாலையில் இருக்கக்கூடிய அச்சுத ஆஞ்சநேயர் கோயில்ல முதல்ல வந்து அரச மரத்தறி விநாயகர் இவரை தரிசனம் பண்ணாரு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அச்சுத விநாயகர் கோயில சிறப்பு வழிபாடு செஞ்சார். இதனைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் இடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 106 ஏக்கர்ல மையப்பகுதி அதாவது வந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில தற்போது பந்தத்தால் நடுமுழா நடைபெற்றது. இந்த பகுதிக்கு தொண்டர்களோட படை சூழ நடந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ஆனந்த் அவர்கள் தற்போது இந்த பந்தல் கால் நடு விழாவில பூஜையில உட்கார்ந்தாரு. அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு முதல் மரியாதை அளிக்கப்பட்டு இந்த பந்தல் கால் நடு விழா தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நதிகள் மற்றும் கதைகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்கள் எடுத்ததற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சி நிர்வாகிகள் புகழ்பெற்ற தலங்களிலிருந்து தீர்த்தங்களை கொண்டு வந்து இங்க இந்த பூஜையில கொடுத்திருக்காங்க. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி கடலிருந்து தீர்த்தங்கள், அதே போல கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து காவேரி ஆற்றிலிருந்து தீர்த்தமும், தாமிரபரணி ஆற்றிலிருந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் தீர்த்தமும் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கோயிலில் இருந்து பூஜிக்கப்பட்ட சுவாமி படம் மற்றும் புனித நீர் கலசங்கள் பந்தல் கால் நடும்பு நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து பொதுச் செயலர் ஆனந்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பூஜையில இந்த புனித நீரும் மற்ற கலசங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொண்டர் ஒரு சூளம் எடுத்து வந்து கொடுத்திருக்காரு. பந்தல் கால் நடும் விழா முதல்ல முதல் கட்டமாக 3 புரோகிதர்கள் இந்த நிகழ்ச்சியை முதல்ல வந்து பூஜை போட்டு தொடங்கினாங்க. சுமார் 3:30 பொதுச் செயலர் ஆனந்த் வந்த இந்த பகுதியில 4:30 மேல பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இங்க 3 கோகிலர்கள் பூஜை செய்து அதன் பின்னர் பந்தல் காலை எடுத்து கொடுத்து மாநாடின் மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில பந்தல் கால் நடப்பட்டிருக்கு. சரியாக 4:41 அந்த பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பந்தல் கால் நடப்பட்டு புண்ணிய தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டு அந்த இடத்துல ஊற்றி பூஜையை தொடங்கினாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில பூஜைகள் நடைபெற்று வருகிற காட்சிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விசாலை கிராமம், இந்த இடத்துல இருந்து விக்கிரவாண்டி சுங்கவரி சாவடி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களோட வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது. இந்த பகுதியில காவல்துறையினர் சுமார் 100 மேற்பட்டோர் அவங்க இந்த பகுதியில குவிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. வாகனங்களை சரி செய்த காரணம் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கிறார். இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தை முன்வைத்து காவல்துறையினர் முழுவதுமாக பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சுந்தவரி சாவடி முதல் இந்த விசாலை பகுதி வரைக்கும் தொடர்ந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது. அதே போல தொண்டர்களோட வருகை தொடர்ந்து இருக்கு. இந்த நேரம் வரைக்கும் சற்று முன்னர் நமக்கு கிடைத்த தகவல் 600 மேற்பட்ட வாகனங்களை தொண்டர்கள் இங்கு வந்ததை சொன்னாங்க. இந்த நேரம் வரைக்கும் தற்போது காவல்துறை மேலும் 100 வாகனங்கள தொண்டர்கள் இந்த இடத்துக்கு வர தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து வாகனங்களை இந்த மாநாடு தெருவில் ஒரு பக்கத்துல பார்க்கிங் பண்ணிட்டு தொண்டர்களோட வருகை தொடர்ந்து கோஷங்களோட தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வெற்றி பெறும் என்ற ஒரு கோஷத்தோட தொடர்ந்து தொண்டர்களோட வருகை இந்த மாநாடு பந்தலுக்கு வந்த வண்ணம் இருக்கு. அந்த காட்சி தான் பார்த்துக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில்
பூஜைகளும் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டு, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில பூஜையை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு அனுமதி பத்தினா கடந்த மாதம் முதல் தொடர்ந்து போராடி பல்வேறு கட்டங்களை தாண்டிதான் இன்னைக்கு இந்த மாநாட்டிற்கான பந்தல் கால் நடைமுறை நடைபெறதுன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்கனவே கடந்த 23ஆம் தேதிக்கான அனுமதி கோரப்பட்டு அந்த அனுமதி காவல்துறை நீண்ட இழுபறிக்கு பின்னர் அனுமதி வழங்கினாங்க. குறுகிய காலத்துல மாநாடு நடைபெற முடியும், நடத்த முடியாது, அதை பார்த்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்ய முடியாது என்ற முடிவு செய்த தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு அதனோட தேதியை மாற்றி வச்சாங்க. காவல்துறை மொத்தம் 33 நிபந்தனைகளோட இந்த பகுதியில மாநாடு கட்டுறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு. அதாவது இதுல கண்டிப்பாக 17 நிபந்தனைகளை கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி விக்கிரவாண்டி காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவங்க வந்து ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க, அறிவுரை வழங்கியிருக்காங்க. இதுல முக்கியமான காரணமா சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு நடைபெறும் இடம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை. சென்னைக்கு செல்பவர்கள் விக்கிரவாண்டி தாண்டிதான் போயாகணும். தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவங்க இந்த விக்கிரவாண்டி தாண்டிதான் போயாகணும். விசாலையில எந்த வித போக்குவரத்து பாதிப்பையும் ஏற்படக்கூடாது. முக்கியமான விஷயம், தொண்டர்களை தாண்டி போக்குவரத்து பாதிப்பு தேசிய நெடுஞ்சாலை ஏற்படுத்தக்கூடாது. இது ஒரு முக்கியமான உத்தரவா விழுப்புரம் மாவட்ட காவல்துறை உத்தரவா பார்த்துட்டு இருக்கோம். இதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கு வருபவர்கள் இடதுபுறம் மாநாடு சென்னை நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இடதுபுறம் மாநாடு நடக்கும் போது முதல்ல பாத்தீங்கன்னா வெற்றி கழகம் சார்பில் வலது பக்கத்துல இருக்க ஒரு 45 ஏக்கர்ல வாகனங்களை நிறுத்திவிட்டு மாநாடு பந்தலுக்கு இடதுபுறம் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையை கடந்து மட்டும்தான் இவர்கள் மாநாடு பந்தலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டு உடனடியாக இடதுபுறமே வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், வலதுபுறம் பார்க்கிங்க்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு முதல் கட்டமா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் மாநாடு நடைபெறும் இடத்துக்கு முன்பகுதியில் அதை பார்த்தீங்கன்னா டுவர்ஸ் சென்னை சாலையிலே ஒரு 37 ஏக்கர் பரப்பளவுல ஒரு நிலத்தையும் தேர்வு செஞ்சு அங்கு வாகனங்கள் நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு நடைபெறும் இடங்கள்ல மொத்தம் திறந்த கிணறுகள் 6 இருக்கு. பாதுகாப்பு கருதி உடனடியாக இந்த 6 கிணறுகளை மூட வேண்டும், அது ஒரு பக்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. இதே போல மாநாடு நடைபெறும் இடத்திற்கு இடது பக்கம் ரயில்வே தண்டவாளம், திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அத்தனை ரயில்களும் இந்த பக்கம் தான் போகுது. பாதுகாப்பு கருதி இந்த ரயில்வே தண்டவாள பகுதியில தடுப்புகள் அமைக்கிறோம். அதாவது யாருமே தொண்டர்கள் வந்து ரயில்வே டிராக் பக்கம் போயிடக்கூடாது, அதற்கான பாதுகாப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி அந்த ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும், அதாவது மாநாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே அதற்கான வழிகள் மொத்தமா தடுப்பு அமைச்சு தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வரணும். அதே போல நடிகர் விஜய் வரும்போது அவருக்கான தனி சிறப்பு வழி ஏற்பாடு செய்யணும். இந்த மாநாடு பந்தல் மொத்தம் 50,000 பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினர் உறுதியளித்திருக்காங்க. காவல்துறை சொல்லக்கூடிய விஷயம், மாநாடு பந்தலுக்கு 50,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்றீங்க, மீதி இருக்கிறவங்கள பார்க்கிங் வச்சுக்கோங்க, அதற்கான தடுப்பு ஏற்படுத்தி அந்த பக்கம் வைங்கன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கு மேடை அமைப்பது குறித்து பொதுப்பணித்துறை, அதே போல மின்வாரியம், மருத்துவத்துறை பத்தின வந்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்களுக்கு அவசர தேவைக்கு முழுமையாக மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரணும், ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி தரணும், மருத்துவர்களுக்கு மருத்துவ கொண்ட குழுக்கள் இந்த மாநாடு பகுதியில் இருக்கிறோம். இதே போல பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மின், அதாவது இந்த பகுதியில் அமைக்கக்கூடிய ஜென்ரேட்டர் வைக்க போறாங்க கரண்ட்டுக்காக, இது மட்டும் இல்லாமல் டெம்பரரி சர்வீஸும் மின்சாரத்துறையில் வாங்குறாங்க. மின்வாரிய பொறியாளர்கிட்ட அவங்க அனுமதி வாங்கணும். இதே போல ஒவ்வொரு துறையும் அனைவருக்கும் அனுமதி வாங்கின பிறகுதான் இந்த மாநாடு தொடங்குவதற்கு, அதாவது மாநாடு இந்த நிகழ்ச்சி 27 அதற்கு முன்னதாக அனைத்து தடையின சான்றுகளும் பெற்று காவல் நிலையத்தில் ஒப்படைக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து எவ்வளவு பேர் வரப்போறீங்க, யாரா தலைமையில் வரப்போறீங்க, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் வரப்போறீங்க, இந்த தகவலையும் முழுமையா காவல்துறைக்கு கொடுக்கணும். இந்த தகவல்கள் அனைத்தும் முழுமையாக கொடுக்கப்படணும். இதற்கு அனைத்திற்கும் தமிழக காவல்துறை சொன்ன அந்த 33 கோரிக்கைகள், 17 கோரிக்கைகள் முக்கியமாக பார்க்கப்படுவது பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியான இருக்கை வசதிகள் ஏற்படுத்தி தரணும், குழந்தைகள் இந்த இடத்துல அனுமதி கிடையாது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
தொடர்ந்து காவல்துறை சொன்ன அனைத்தும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். காவல்துறை வழிகாட்டக்கூடிய அனைத்து நெறிமுறைகளும் நாங்கள் கடைபிடிப்போம் என தமிழக வெற்றிக் கழகம் உறுதியளித்து இந்த மாநாடு இன்னைக்கு பந்தல் தாள் நடுவிடம் வெகு சிறப்பாக நடைபெற்ற காட்சி தான் பார்த்துருக்கோம். தொடர்ந்து வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலர் ஆனந்தோட தலைமையில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த குவிஞ்சிருக்காங்க. இவங்களோட அந்த வேண்டுகளோட பூஜை தொடங்கப்பட்டு தற்போது தொடர்ந்து பந்தல் தாள் நடுவிடம் இந்த இடத்துல நிகழ்ச்சி சிறப்பாக போயிட்டு இருக்க காட்சி தான் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடைபெறும் இடத்தை புல்டோசர் சொல்லுவாங்க, இயந்திரங்கள் மூன்று இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தை சரி செய்ய சமன் செய்யறதுக்கான பணியை இதுக்கப்புறம் தான் மேற்கொள்ள போறாங்க. அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வளர்ப்பிறை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை தொடங்கப்பட்டு அனைவரும் அதாவது இவங்களோட ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுவது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தமிழகம் மட்டும் இல்ல பல்வேறு மாநிலங்கள் வெளி நாடுகள் இருந்து தொண்டர்கள் இங்கே வருவதற்கான ஏற்பு எல்லாமே தயாரா இருக்காங்க. வந்து போறவங்க சிறப்பான முறையில நல்ல முறையில் வீடு திரும்பணும், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூஜைகளும் செய்யப்பட்டு முறையாக அனைத்தும் செய்யப்படும் என்பது ஆனந்தோட ஒரு தகவலை பார்த்துட்டு அதற்கான ஏற்பாடுகள் இங்கே முறையா செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகம் இந்த பகுதியில் அமைக்கக்கூடிய விழா மேடை அதே போல இருக்கைகள் இது தொடர்ந்து அவங்க ஏற்பாடு செய்ய போறாங்க. இன்னொரு விஷயமா பார்க்கப்படுவது தீபாவளி நெருங்கி வரும் நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தொண்டர்கள் ஆயிரம் அதாவது இவங்க சொல்லக்கூடிய விஷயம் 50,000 பேர் சொல்றாங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் குறைஞ்சபட்சம் 2-3 லட்சம் தொண்டர்கள் இந்த இடத்துல குவியறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பகுதியில மூடப்பட்ட தொண்டர்கள் அமர்வு இடம் அதாவது பார்த்தீங்கன்னா போட்டு தான் இங்க ஏற்பாடு செய்ய வாய்ப்புகள் அதிகம். காரணம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னு சொன்னா முதல் மாதம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டும் இனிவரும் காலங்கள் மழை காலம் என்பதால் இதற்கான ஏற்பாடுகளும் தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்து செஞ்சிருக்காங்க. முழுவதுமாக மூடப்பட்டு தொண்டர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். மழை வந்தாலும் மாநாட்டிற்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது இதையும் மனதில் கருத்தில் கொண்டுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. விழா மேடை மேடையில் உட்கார போறவங்க எத்தனை பேர் இந்த தகவலும் கண்டிப்பாக காவல்துறையிட்ட தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்க போறாங்க. காவல்துறை சொல்லக்கூடிய அனைத்து வழிகாட்டுகளும் நெறிமுறைகளும் கண்டிப்பாக நாங்கள் பின்பற்றுவோம், எதையும் மீறி செய்ய மாட்டோம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தோட உரிய வழியாக பார்த்துட்டு இருக்கோம். நேற்று இந்த இடத்துல வந்து ஏற்பாடுகள் செய்வதற்காக ஆனந்த் அவர்கள் இந்த பகுதியில ஆய்வு மேற்கொண்ட போது திடீரென நேற்று இரவு காவல்துறை விக்கிரவாண்டி காவல்துறை டிஎஸ்பி நந்தகுமார் தலைமையில இந்த பகுதியில திடீரென முற்றுகிட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க விழாமடையில இந்த மேடை இந்த மாநாடு நடைபெறும் மொத்தம் 106 ஏக்கர் சொல்லியிருக்கீங்க, இதுல நீங்க போற போற சேர் 50,000 தான். அதனால மக்கள் தொண்டர்கள் உட்காரும் இடம் போக மீதி இடத்தை பார்க்கிங்கு பயன்படுத்துங்க, கண்டிப்பாக மாநாடு நடைபெறும் இடத்திலேயே பார்க்கிங் இருக்கணும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்கள் நிறுத்தியோ வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல வந்து இடம் பற்றாக்குறை ஏற்பட்டாலோ கண்டிப்பாக தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதிப்பு இருக்கும். போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் இந்த மாநாடு நடைபெறும் பகுதியில ஒரு பகுதியில தடுப்புகள் அமைத்து வாகனங்களை நிறுத்திவிட்டு நேரடியாக அருகிலேயே இருக்கக்கூடிய மாநாடு பந்தலுக்கு வர வேண்டும் என்பது காவல்துறையோட நேற்று அவங்க அறிவுறுத்தல பார்த்துட்டோம். இதனைத் தொடர்ந்து இன்று பந்தல் கால் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தவுடன் இந்த மாநாடுக்கான புல் ஸ்கெட்ச் மேப் வரைபடம் எந்த இடத்துல வாகனம் நிறுத்த போறோம் என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விழாமடை எந்த அளவுக்கு இருக்கு பிஏபி வர வழி பார்க்கிங்க்கு வந்து செல்லக்கூடிய வழி இது மட்டும் இல்லாமல் மாநாடு பந்தலுக்கு மொத்தம் எத்தனை வழி ஏற்கனவே நம்ம கடைசி தகவல் படி 12 வழிகள்ல தொண்டர்கள் உள்ள வந்து வெளியே போட்டுக்கிற வழி ஏற்படுத்தியிருக்காங்க. பார்க்கிங் இடத்தையும் அவங்க அதிகப்படுத்திருக்காங்க. மொத்தம் 37 ஏக்கர் சொல்றாங்க. அந்த பகுதியில் 6 வழி ஏற்படுத்த போறாங்க. நடிகர் விஜய் வருவதற்கான அந்த பக்கத்துல தனியா ஒரு வழியை ஏற்படுத்தாங்க. மாநாட்டில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என ஒரு தகவல் வெளியாச்சு. இதுவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எந்த தகவலும் வெளியிடல. விஐபி யார் பேச போறாங்க மாநாட்டில் யார் கலந்துக்க போறாங்கிற தகவல் 2 நாட்களுக்கு முன்னே தான் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும். இதையும் காவல்துறை விவரங்கள் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் மாநாடு நடைபெறும் இடத்துல முக்கியமாக சுகாதார ஏற்பாடுகள் கண்டிப்பாக முழுமையாக செஞ்சிருக்கிறோம். அவசர தேவைக்கு மருத்துவர்கள் சரியா இருக்கிறோம். தீயணைப்பு வாகனங்கள் கண்டிப்பா நிறுத்தப்படணும். காரணம் பார்த்தீங்கன்னா எந்தவித அசம்பாவதும் தடுக்கிறதுக்காக தீயணைப்பு அனுமதியும் அவங்க பெற்றுக்கணும். அதற்கான வாகனம் நிறுத்தவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்